உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டான், விடக்கூடாது இவன். நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறதில்ல. ஏய் இரு, இந்த வரேன். நான் சொல்றேன், பட்டியல் சமுதாய மக்களுக்கான கட்சின்னு கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சொல்ல முடியாது. ஏன் அதை கேள்விப்பட பிறப்பு சொத்துதலை திங்கிற இந்த புலப்புலகிறது கீழே அசைத்து திருட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ தேவேந்திர வேளாள மக்கள் திருமாவளவன் ஏத்துக்கிறாங்களா? அதெல்லாம் நீ சொல்லப்பட சொல்றீ. இவர் யாருக்கு தலைவர்? ஒரு சிறு ஜாதி கூட்டணி, ஜாதி கட்சி. அவர் சொல்லாமா மத்தவங்களை பார்த்து ஜாதி கட்சி மத கட்சின்னு? Who are you first? ஏய் இது என் மண்ணுடா, இது நான் நடமாடக்கூடிய மண்ணுடா இது. Who are you first? இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கட்சி நடத்துற என் ஊர்ல வந்து நான் பிறந்த இடத்துல வந்து நான் நடமாடக்கூடிய இடத்துல வந்து நீ அடித்தொட்டையால கத்திட்டா, அடிவயிறு வலிக்க கத்திட்டா திருமாவளவன் பயந்து பின்வாங்கி ஓடிடுவான். மக்களுக்கான கட்சியா முதல் மாறட்டும். இப்ப இருக்கிறது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி. கட்சி பேர் என்ன? பிசி கா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. சீமான் வந்து நம்ம சரியா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, துறக்கிறது நீனு பூட்டுறதுக்கு அபரான்னு. நாங்கெல்லாம் என்ன மாதிரி பாத்தீங்க தெரியுமா? டைபாய்டு வந்த நாசி பூச்சி மாதிரி இருந்துட்டு ஒழுங்கு ஆடாத நிலை தப்பார். சாவி என்ன திறந்துட்டு கொண்டே டெல்லியில குடுத்து விட்டியான்னு கேட்டிருக்காரு. நான் கேட்கல, இதெல்லாம் யாரு கேட்டது? என் நண்பர் சீமா. ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம்னா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தரு இது. திறந்தவங்கதான் சார் மூடணும், அதனால போகாத ஊருக்கு வழி கேட்கப்படாது. மது உற்பத்தி பண்றவர், மது விற்பனை பண்றவர் எல்லாம் கூப்பிட்டு மேடையில உட்காந்து வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லவன் போல பேசாங்க. எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அக்டோபர் 2 பிசிகா மாநாடு என்ன தெரியுமா? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பண்ணி இந்த அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.